பல்வேறு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 15 பதினெட்டு வயது வரைக்கும் வேலை செய்யக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. அது ஹோட்டலில் அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு இப்போ வரக்கூடிய நியூ பில் இல்லை ஹசார்ட் இதுவாக இருக்கு. சொல்ற அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாற்று வேற என்ன ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்க்கான ஏற்பாடுகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி உள்ள சேலஞ்ச். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சிஎஸ்சிலேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ இந்த 15 to 18 வயது வரைக்கும் வேலை குழந்தைகள் வேலை செய்யக்கூடிய தொழில்கள் என்ன, அதில் எதெல்லாம் ரொம்ப ஆபத்தானதுங்கிற விஷயங்களை நம்ம நல்ல ஆதாரபூர்வமாக திரட்டணும். ரெண்டாவது செகண்டரி எஜுகேஷன், அதாவது 8 வரைக்கும் படிச்சுட்டோம்னாக்க மேல இந்த குழந்தைகள் போவதற்கு என்னென்ன வழிகள் தடையா இருக்கு அதை எப்படி மாற்ற முடியும், அதை மாத்தாம இந்த வளரின பருவத்தில் வேலைக்கு போகாமலாம் இருக்கணுங்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ அந்த செகண்டரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் இப்போ வந்து 15 to 18 வரைக்கும் ஆபத்தான தொழில் வேலை செய்யக்கூடாது சட்டம் வசதினு சொன்னால் அவங்களுக்கு அடுத்த மாற்று வந்து அவங்க செகண்டரி எஜுகேஷன் போகணுங்கிறது தான். இப்போ செகண்ட் எஜுகேஷன் போகாமல் போகாமல் தடுப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, இந்த காரணங்கள் தான் அதே மாதிரி நம்ம வந்து அட்வொகேட் பண்ண முடியும் அம்சாங்கிறது. ஒன்று இப்போ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்டேட் போட்டுருக்காங்க இல்லை நாமக்கல், இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனோட கொடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மூணு விஷயங்களில் வந்து நம்ம உடனடியாக இப்போ இனிமேல் தீவிரமாக அதுக்கான சில ஒர்க் ஷாப் போடலாம். இந்த மாதிரி செகண்டரி எஜுகேஷன் ப்ராப்ளம் 15 to 18 என்ன மாதிரி தொழில்கள் தமிழ்நாட்டில் பண்ணோம், தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்கள் இருக்கு, அது ஏன் நம்ம வருதாட்டுன்னு சொல்கிறோம், ஏன் அந்த குழந்தைகள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்பவே கட்டாயத்து வச்சோம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த சுமங்கலிசி அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சட்ட உதவியே கிடையாது. அப்புறம் இல்லை சேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பற்ற வெள்ளி பற்ற கொலுசு போன்ற பல்வேறு சூழ்நிலை பட்டாசில் குழந்தைகள் எல்லாம் வெளியில் நிறுத்தம் இல்லை பள்ளிக்கூடம் போகிறாங்க. பீடி வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் செண்டுகள் எல்லாம் பீடி. இல்லை இப்போ நான் சமீபத்தை பார்த்துருக்கு என்னன்னு சொன்னால் எல்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்கிறது உண்மை தான், ஆனால் காலையில் 6 எழுந்துருச்சு 6 to 9 வரைக்கும் பிடிச்சு 8 பள்ளிக்கூடம் விட்டு நேரம் பிடி சுற்றி தான் போகணும் சாயந்தரம். அதுக்கும் வந்து அவங்க வீட்டில் காசு வாங்கிடுறாங்க முன்பணம் அடமானம் போட்டு பார்ட் டைம் பாண்டேஜ் இருக்கு. அதே மாதிரி வெள்ளி பற்ற கொலுசு போய் பாருங்க, இப்போ அந்த பற்றையில் இந்த நடவடிக்கை இந்த இன்ஸ்பெக்ஷன் ரைடு எல்லாம் வந்ததுனால ரிட்டர்ன் இல்லை, ஆனால் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. இந்த உடனே கிரிக்கெட்டுன்னு அந்த ஸ்கூலில் அந்த பற்றை போடுறாங்க. அதே மாதிரி சமீப காலத்தில் வீடுகள் எப்படி பட்டாசு ஈடுபடுறாங்க பார்த்தோம், இவரோட ஃபேக்டரிஸில் தீப்பெட்டிலாம் மெக்கானிசை குழந்தை தொழிலாளர் கணிசமாக அதில் குறைஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் ஒர்க்கில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கு. இது சட்டத்திற்கு வெளியே உள்ள ஏரியா. ரைட் டு எஜுகேஷன் ஓகே பள்ளிக்கூடம் போறாங்க, இதுல புதிய சேலஞ்சஸ் இதற்கு வந்து அதாவது சாப்ட்வேர் அதில் வேலை செய்கிறாங்க, அதான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து வேலை செய்கிறாங்க. இதை பற்றி நம்மளோட அப்ரோச் என்ன, இதை வந்து எப்படி நம்ம அட்வொகேட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி குழந்தைகள் அது வந்து அப்பட்டமான குழந்தை உரிமை மீறும் ஆபத்தான தொழில் குழந்தைகளுடைய உடல் நலத்திற்கு ஆபத்து விளையக்கூடிய தொழில். அப்போ அந்த குழந்தைகளோட படிப்பை கிடைக்கக்கூடிய தொழில் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து காலையிலையும் சாயந்தரம் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருந்தால் எப்போ படிப்பான் படிப்பையும் உட்பட முடியாது. அந்த மாதிரி சூழலில் உருவாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து தயார் நிலையில் இருந்தோம்னு சொன்னாங்க. இப்போ இந்த 4 விஷயங்களை ஒரு ஆக்ஷன் பாயிண்டாக வச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் மோர் டீடைல்டு டிஸ்கஷன்ஸ் ஆன் தட் ஒர்க் ஷாப் ஆன் தட் யூ கேன் கால் சம் லீகல் பீப்பிள் என்ஜிஓ சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன். இதை வச்சு இந்த 4 விஷயங்களை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம அரசாங்கத்துக்கு அட்வொகேட் பண்ணணும் பண்ணுறதுக்கான ஒரு பேஸை வந்து நான் உருவாகணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.